ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 23 ஐஐடிஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மார்க்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்குது. இந்த 23 ஐஐடிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. மே 26 உங்களுக்கு எக்ஸாம். இதையும் தாண்டி பர்டிகுலராக இந்த வீடியோ நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எஸ்பெஷலி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், ஐஐடிஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த ரேங்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேங்க் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐஐடிஸில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது. எனக்கு பர்டிகுலராக என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஸில் சீட்ஸ் வேணும், எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த டீட்டெயிலாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ வந்து 23 ஐஐடிஸில் பர்டிகுலராக உங்களுக்கு நம்ம அல்ஃபபெட் பிரகாரம் நம்ம கொடுத்துருக்கோம். 2023 சிஆர்எல் ரேங்கிங்க்கு உங்களுக்கு எந்த ரேங்கிங்க்கு எந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஐஐடி பிலாயில் உங்களுக்கு 147 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2023 உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? இது வந்து சிஆர்எல் ரேங்க், மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து சிஆர்எல் ரேங்க். அதே மாதிரி உங்களுக்கு 3101 ரேங்கிங்க்கு உங்களுக்கு புவனேஸ்வர் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னா 168 மார்க்ஸ் வேணும். அதுக்கு அடுத்து வந்து ஐஐடி பாம்பேயில் வந்து உங்களுக்கு 284 மார்க்ஸுக்கு உங்களுக்கு 67 ரேங்கிங் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐஐடி டெல்லியில் வந்து உங்களுக்கு 118 ரேங்க் இருந்தாவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு உண்டான மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 282. அதே மாதிரி தனாபெட்டுக்கு உங்களுக்கு 3258 ரேங்கிங் கிடச்சிருக்கு. அதுக்கு பர்டிகுலர் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 மார்க்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஐஐடி தார்வாட், இதில் வந்து உங்களுக்கு 5978 கிடச்சிருக்கு. அதோட மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148. அதே மாதிரி காந்திநகருக்கு உங்களுக்கு 1000 555 கிடச்சிருக்கு. அதோட மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 201. கோவாக்கு 4232 கிடச்சிருக்கு. அதோட மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159. கௌஹாத்திக்கு 654 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 235. அதே மாதிரி உங்களுக்கு ஹைதராபாத்துக்கு 674 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 233. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இண்டூருக்கு ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1385. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 206 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜம்முக்கு 4856 ரேங்கிங் கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 155. அதே மாதிரி ஜோத்பூருக்கு உங்களுக்கு 2408 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 182. அதே மாதிரி கான்பூருக்கு 238 ரேங்க்கு கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 235 மார்க்ஸ் வேணும். கான்பூருக்கு உங்களுக்கு கரக்பூருக்கு உங்களுக்கு 279 ரேங்க்கு கிடச்சிருக்கு. மார்க்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 259 மார்க்ஸுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸுக்கு உங்களுக்கு 148 ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 277. அதுக்கடுத்து மந்திக்கு 2909 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 175. பாலக்காடுக்கு 5162 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 152. பாட்னாக்கு 2811 கிடச்சிருக்கு. அதே மாதிரி மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 173. ரூர்க்கிக்கு உங்களுக்கு 412 கிடச்சிருக்கு. மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 247. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் 3 ஐஐடி உங்களுக்கு ரூர்பர்ல உங்களுக்கு 1859 கிடைச்சிருக்கு. மார்க்குன்னு 193. திருப்பதிக்கு 1701 கிடைச்சிருக்கு. மார்க்குன்னு 165. அதே மாதிரி வாரணாசியில 1079.
மார்க்னு பார்த்தீங்கன்னா 215 கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு பர்டிகுலராக 23 ஐஐடிஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரேங்க் கிடைக்கும். இந்த ரேங்க் இருந்தாவே கண்டிப்பாக இந்த ஐஐடிஸில் உங்களுக்கு சீட்ஸ் உண்டு. ஓகேவா? இதே மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது. பர்டிகுலராக எனக்கு வந்து என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஸில் சீட்ஸ் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ், இந்த 23 ஐஐடிஸில் ஹையஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் என்ன ஹையஸ்ட் மார்க்னா பாருங்க, ஐஐடி பாம்பேக்கு தான் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க். 284 மார்க்ஸ் இருக்குதுங்கிற பட்சத்தில் ஐஐடி பாம்பேல உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி லோவஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 147 அதுக்கு அடுத்தது வேற லோவஸ்ட் மார்க் அதுதான் மேலே கொடுத்த மாதிரி உங்களுக்கு 147 தான் லோவஸ்ட் மார்க். ஸோ ஐஐடி பிலாய் ஸோ இந்த மார்க் இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஏதோ ஒரு ஐஐடிஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹையஸ்ட் மார்க்கு 284, அதே மாதிரி லோவஸ்ட் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 147, இந்த ரேஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு ஐஐடியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.